தனியாக இடத்து நாடுபுறவர்களும் பாரதிய ஜனதா முன்னோடிகள் வந்து செலிபிரேட் பேசியிருக்காங்க. இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து அது முடிவெடுக்கிறது. எங்களுக்கு வேறுபட்ட குழந்தை கும்பகோணத்தில் 24ஆம் தேதி வந்து நடந்துச்சு. அது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தில் கொஞ்சம் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் ஏற்றி ஒரு சிறந்த முடிவு, இந்த தடவை எடுக்கிற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து மெதுவாக காலம் அந்த டைம் தான் இருக்குது, அதுக்கு மெதுவாக எடுப்போம், நல்ல முடிவாக எடுப்போம். வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, இருக்கிற இடத்த பாராட்டி இருப்பாரு இல்லையா, இதான் நடந்திருக்கும், அதான் பேசியிருப்பாரு. இல்லை, எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கிறோன்ற என்னுடைய ஆசையும், அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறோம். என்னுடைய சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் சொன்னேன் அதை பற்றி, நாங்கள் தொழிற்பூர்வம் ஆரம்பிக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஆரம்பிக்கல, ரெண்டு ஒரு புல்டோசர் தான் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் நினைக்கிட்டேன். அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்தவர்கள் ஏன் செய்யவில்லைன்னு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே எல்லாம் சிறப்பாக நடக்கும். தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் கேரளா, ஆந்திரா, தமிழகம், இந்த ஊழல்கள் வந்து எப்படியோ வந்துருக்கு. அதை வந்து நான் யாரையும் குறை சொல்ல, பட் இன்னும் கடுமையான சட்டங்கள் தீட்டப்பட்டு அதை உடனடியாக காவல்துறை வந்து அது யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பெரும் புள்ளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது இதெல்லாம் நின்றுப்படும். சில பேர் பெரிய புள்ளிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிவித்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பி அதே கேள்வி, நாங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவு தெரிவிக்கப்படும். அந்த முடிவு தெரிந்த பிறகு கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருக்கிறோம், யாரை சார்ந்திருக்க போகிறோம், யாரை வந்து ஆதரிக்க போகிறோம் தெரிந்த பிறகு நான் நிற்பதே நிற்காதது தெரிவிக்கப்படும். இல்லை, 10ஆம் தேதிக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க, தேதி அறிவிக்கும் போது கூட டைம் இருக்குது. கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து 15 நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும். ஸோ அறிவித்த பிறகு நிறைய வேலைகள் இருக்குது, அதை பண்ண ஆரம்பிச்சு என் மைண்டில் இருக்கும்ல, நான் நிற்க வேண்டிய இடத்துல யார் யாரெல்லாம் நிற்கணும்னு நான் நினச்சிருக்கணும், அவங்கள வேறு தயார் நிலையில் தான் இருப்பாங்க. அது முடிவு செய்யப்பட போது நிச்சயமாக அறிவிச்சு. மக்களின் முன்னேற்றம், தொழில் வளம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய அரசின் தேர்தலாக இருந்தாலும் மத்திய அரசை நிர்ணயிக்கின்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழகத்தின் தொழில் வளத்தை பெருக்க வேண்டும், வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும், இங்கே நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வருது, அதுக்கு பிறகும் வந்து வழக்குகள் வாதாடப்படுகின்றன. சொல்லிட முடியாது, அது நம்ம வந்து ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது. மூணு ஆண்டு காலத்தில் வந்து இப்போ வந்து கடன் வந்து அதிகமாயிடுச்சு, 6 கோடி 6 லட்சம் கோடி இருந்தது, இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8.33 லட்சம் கோடியாக உயர்ந்து விட்டது. அது உண்மையிலே இந்த போக்கு பார்க்கும்போது பயமாக இருக்குது. எப்படி இதை வந்து மறுபடியும் இதை வந்து அவாதியை கொண்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி நிவர்த்தி செய்ய போகிறோம், இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறார்கள், அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்கள, அந்த இலவசத்தை தடுப்படுத்த ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களை இலவசம் வேண்டாம்னு சொல்கிற உரிமை, அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்,
இதை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே நான் மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், காரை கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், இதெல்லாம் நிறுத்துறது பெட்டர். கஜானாவே காலியாயிருக்கு. இதுக்கு மேலே என்ன ப்ரீபிஸை பற்றி பேசுறீங்க, இலவச பற்றி பேசுறீங்க, மக்களே வேண்டான்னு சொல்கிற காலம் வந்தால்தான் இந்த கடன் சுமையிலிருந்து நான் மீள முடியும். கண்டிப்பாக இல்லை தான், அதில் எந்த மாற்றுக்கிறது. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இதை தவிர இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரியாது நடிகர் சார் கட்டிடம் எனக்கு தெரியாது, நான் இல்லையே. சீக்கிரமா நடக்கணும்னு ஆசை எனக்கு இருக்கு, அதனால அதுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதோ அது கூட சேர்ந்து செயல்பட நான் தயார். நீங்க பத்திரிகை படிக்கிறது நினைக்கிறேன், பேசியிருக்கான்னு சொன்னேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னணி தலைவர் பேசியிருக்கிறார்கள், பாஜக முன்னணி தலைவர் சரி என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். போட்டியிடுறது வாய்ப்பு இருக்கிறது இல்லை இல்லாததுலாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும் போது தான் சொல்கிறேன். எங்க எங்கே நிற்கலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தென்காசி, நீங்க மதுரை, எல்லா இடத்தையும் நிக்கிறோம். தமிழகத்தில் எங்கு நின்றாலும் ஒரு தலைவன் வெற்றி பெற வேண்டும் இல்லையா? ரொம்ப நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.